வண்டலூரில் செயல்படும் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் டிஜிட்டல் இந்தியா கூட்டமைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த வண்டலூர் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் கிரசன்ட் நிறுவனங்களுக்கான புத்தாக்க வளர்மையும் சார்பில் டிஜிட்டல் இந்தியா கூட்டமைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதிய தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துவதற்காக காசோலைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டி டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பங்கேற்று பேசினார். அப்போது தமிழ்நாடு மாநிலம் நாட்டிலேயே தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அதை சார்ந்த சேவை துறையில் முன்னோடி மாநிலமாக விளங்குகிறது எனவும், தமிழ்நாட்டில் மிக திறமையான படித்த இளைஞர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது எனவும், தமிழ்நாட்டின் திறம்பட இருக்கும் இளைஞர்களை பற்றி உலக அளவில் பிரபலமாக பேசப்படுகிறது என்றும், இதர மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் சென்னையை தவிர மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, கன்னியாகுமரி, சேலம் உள்ளிட்ட மூன்றாம் அடுக்கு நகரங்களிலும் தகவல் தொழில்நுட்பத்துறை மாணவர்களுக்கு பயிற்சியும் கல்வியும் சீராக வழங்கப்படுகிறது என்றும், இப்படிப்பட்ட சூழல் வேறு எந்த மாநிலத்திலும் காண முடியாது என்றும் தெரிவித்தார். மேலும் உலகளவில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் சிக்கல்கள், சவால்கள் மற்றும் பிரச்சினைகளுக்கு தமிழ்நாட்டில் தீர்வு காண முடியும் என்ற நோக்கத்தில் ராமசின் சென்னை என்ற மூன்று நாள் நிகழ்ச்சி 23ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார்.